துத்தி ஒரு மூலிகை பற்றி இன்னைக்கு பார்க்குறோம். இது ரோட்டோரங்களில் ஓரத்தில் கிடக்கக்கூடிய இந்த துத்தி இதனுடைய இலையை பார்த்தீங்கன்னா இதே வடிவத்தில் அந்த ஓரத்தில் ரம்பப்பல் வடிவத்தில் இருக்கக்கூடியது அந்த இலைகள். இது போது தோடு போன்ற ஒரு காய் உடையது. இதில் தான் விதைகள்லாம் காணப்படுகிறது. எல்லா பாகங்களுமே துத்தியில் வந்து ரொம்ப நன்மை பயக்கக்கூடியது. இதில் மஞ்சள் நிற பூக்கள் காணப்படும். இப்போ தான் மொட்டு வந்திருக்கு, நான் பறிச்சுட்டு வந்தேன். இது எந்த உரமும் போடாமல் தானே வளரக்கூடிய ரோட்டோரங்கள் இருக்கிறதா நீங்கள் நேச்சராக பார்க்கலாம். இந்த துத்தி இலைகளை 4-5 இலைகளை எடுத்து மற்ற கீரைகளோடு சேர்த்து சாப்பிட்டால் நம்மளுக்குள்ள மூலம் வெட்டை போன்ற நோய்கள்லாம் குணமாகும். இந்த துத்தியினுடைய இன்னும் பயன்கள் நிறைய இருக்கிறது. இதில் இந்த இலைகளை 4-5 இலைகளை எடுத்து விளக்கெண்ணெயில் வாட்டி நல்ல இலை சூட்டில் எந்த மூலம் இருக்கோ அந்த இடத்துல வச்சு கட்ட முடிந்தால் கட்டணும், அல்லாட்டி அதை வந்து எப்படி அந்த இடத்துல இருக்கிறது போல் வச்சுட்டேன்னா இதை ஒரு வாரத்தில் நீடித்து வச்சாக்கா அது மூலம் முற்றிலுமாக நீங்கப்படும். மூல நோய்களுக்கு நம்ம மாத்திரை சாப்பிட்டா ஒரு சைடு எஃபெக்ட் உண்டாகும். ஆனால் இது எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் நிரந்தரமான தீர்வுகள் ஏற்படுறதுக்கு இந்த துத்தி இலை மிக முக்கியம். இது ரொம்ப அதி முக்கியம் வந்து மூல நோய்களுக்கு பயன்படுகிறது. மனிதனுடைய வெட்டை நோயை போக்கக்கூடியது. இதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த இதயத்தை வடிவத்தில் பார்த்த இலையை தெரியும். இந்த தோடுடைய இப்போ இருந்து நல்லா காஞ்சி போய் அதனுடைய இந்த விதைகளை முனுக்கி அதை பசும்பால் தேன் போன்ற இடத்தை வச்சு காய்ச்சி நல்ல சுண்டை காய்ச்சி வடிகட்டி அதை சாராக்கி குடிச்சிட்டு வந்தால் அதுவும் மூலம் வெட்டை நோய்கள் நம்ம பருக்கள் காணப்படுகிறதெல்லாம் குறைஞ்சி நல்ல தேகத்தை பளபளக்க செய்யும். ஆக இந்த துத்தியினுடைய நன்மைகள் பலவாறாக பயன்படுகின்றன. இந்த இலைகளை வந்து எடுத்து நம்ம டேஸ்ட்டு பார்க்காட்டினா 2-3 இலைகளை எடுத்து நல்லா கசக்கி உருட்டி நம்ம முழுங்கி விடலாம். வெறும் வயிற்றுல காலையில எடுத்து முழுங்கி விட்டா இது ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டா கூட இதுவும் மூல நோயை போக்கும். உடல் உள்ள மலச்சிக்கல் போன்ற நோய்களை எல்லாம் போக்கக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த துத்தி, நம்ம வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய துத்தி. இது போன்ற மூலிகைகளை தெரிந்து கொள்வதற்கு அருண் ஸ்டுடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு மூலிகையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஞான படத்துக்காக தாய் தகப்பனையே சுத்தி வந்த பிள்ளையாரையும் இஞ்சி தாண்டி நம்ம மகன் குழந்தை வேணும்.